வாசம் இருக்கு. வணக்கம்ப்பா. இன்னைக்கு ஒரு பெண்களுக்கான ஒரு அழகு குறிப்பு சொல்ல போறேன். அது முக்கியமான குறிப்பு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு கேட்டோம்னா, குழந்தை பிறந்தோடனையுமே வயிற்றுல மார்க் விழுகுதுன்னு சொல்லி பாக்குறீங்கல்ல, என்கிட்ட கேட்டிருக்கீங்க. குழந்தை பிறந்தா சாதாரணமா இருக்க வயிறுக்கும் குழந்தை பிறந்தவனையும் இருக்க வயிறுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். நிறைய, அதாவது ஒரு பலூனை காத்து நிறைச்சு ஊதிட்டு திருப்பி அந்த காத்து எடுத்தோடனே பலூன் எப்படி சுருக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் நம்மளோட வயிறோட தன்மை அமைஞ்சிருக்குது. குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நல்லா புஷ்னு நல்லா வலு வலுன்னு இருக்கும். அதை என்ன செய்யுமா, அந்த விரிவடைகிற சமயத்துல வந்து கட்சுகள் மாதிரி விழுகும். அந்த மாதிரி விழுந்து விழுகிறது, அரிப்பு தாங்க மாட்டாம சுரியறது, இதனால என்ன செய்யும், வயத்துல வந்து கோடு கோடா விழுக ஆரம்பிச்சிடும். குழந்தை பிறந்தவொடனே எல்லாத்துக்குமே அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த கோடை வந்து மிக்க அப்படியே ஆரம்பத்துலேருந்து நம்ம ஒரு ஆயில் தயார் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஆயில் தயார் பண்ணி அந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணி போகும்போது இந்த மார்க்குகள் வந்து 100க்கு கிட்டத்தட்ட ஒரு 85% உங்களுக்கு எல்லாமே இல்லாமல் போயிருப்பா. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே எளிமையாக சீக்கிரமே கிடைக்கக்கூடிய பொருள், இது எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கும் கத்தால. இது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இதனோட பயன்பாடுகள் வந்து இப்போ எல்லாத்துக்குமே நிறைய தெரிஞ்சு போச்சு. இந்த கத்தாழையும் தேங்காயும் தான்ப்பா தேவை. இதை வச்சு ஒரு ஆயில் நம்ம தயாரிக்க போகிறோம், கத்தாழ ஆயில். இந்த மாதிரி இரும்பு சின்ன சட்டி வாங்கி வச்சுங்க, ஒரு சின்ன கடாயை வாங்கி வச்சுங்க. இதில் பண்ணுறதே நல்லா இருக்கும்ப்பா. ரொம்ப நேரம் இந்த அந்த கற்றாழையோட குணம் வந்து மாறாமல் இருக்கும். மற்றபடி இயற்சி டீச்சர்லாம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சட்டி வாங்கி வச்சுங்க. அதே மாதிரி எண்ணெயும் நம்மளுக்கு வந்து செக்கெண்ணையாக வாங்கி வச்சுங்க. இந்த பிராண்டட் எண்ணெயெல்லாம் தேவையில்லைப்பா, செக்கிலே வாங்க. ஒரு 100 எண்ணெய்க்கு ஊற்றிக்கிங்கப்பா, போதும். என்ன காயிருக்குன்னப்பா, இந்த மாதிரி இந்த இந்த இவ்வளோ நீளம் இருந்தால் கத்தால போதும். இதை விட கூட கூட போடுற அளவோட போட்டுக்கலாம். இதை என்ன செய்யணும், குட்டி குட்டியாக கட் பண்ணிடணும்ப்பா. ஊற்றிருக்கனால கொஞ்சம் கூடவே நம்ம போட்டுக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லது கூட. இந்த கத்தாழையை கட் பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெய் காஞ்சவனையும் அதில் நம்ம சேர்த்துறணும். இந்த மாதிரி கற்றால வந்து இந்த உள்ளுக்க ஜெல் இருக்கணும்ப்பா. நல்ல இளந்துல வந்து இந்த மாதிரி வலியவே வலியாது. இந்த மாதிரி கற்றால எடுத்துக்கணும், குட்டி குட்டியாக கட் பண்ணி. இந்த ஜெல்லோடு என்ன செய்யணும், எதையுமே தோல் நீக்காமல் எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதில் அள்ளி போட்டுடணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு போடும்போது தெரிக்கும், அப்போ அது தெரிப்பு அடைக்கிறோம் திருப்பி. ஏன்னா நீர் சேர்த்து பார்த்தீங்களா, இப்போ இதை போட சேர்த்துருவோம். சேர்த்து சின்ன தீயில் வந்து அதை வந்து நம்ம வேக விடணும்ப்பா. இப்போ பாருங்கப்பா, என்ன நல்ல காஞ்ச எண்ணெயில் இந்த கத்தாழை போட்டவனையும் நேரம் மாறிச்சு பார்த்தீங்களா, அந்த பார்த்தீங்களா. இது வந்து இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இருந்தாலே போதும்ப்பா, நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம இறக்கிட்டு அந்த எண்ணெயை வடிகட்டி, ஆற வச்சு வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டில் நம்ம போட்டு வச்சுக்கணும். கத்தாழை நேரம் நல்லா வெந்துருச்சுப்பா. இந்த பாருங்கள், வெந்து சுருங்கிச்சு நம்ம போட்ட கத்தாழைலாம் நேரம் நல்லா மாறி. இதை பாருங்கள், எண்ணெய் பாருங்கள் பச்சை கலரில் இருக்கும். அள்ளி காமிக்கிட்டு பாருங்களேன், இதை பாருங்கள் நல்லா பச்சை கலரில் கத்தாழ நேரத்தில் இந்த எண்ணெயோட நேரம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து இறக்கிடணும்ப்பா. நல்லா வெந்துருச்சு பாருங்கள், இனிமேல் இதில் வந்து நீர் சத்தே கிடையாது. இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கி இதை ஆற வச்சுக்கணும். இதே கத்தாழை வந்து இப்போ நான் வெட்டி போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அப்படியே அடித்து கூட அப்படியே அதை அந்த எண்ணெயில் போட்டு கொதிக்க வைக்கலாம்ப்பா, அப்படியும் செய்யலாம். நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இதில் இந்த 2 முறையில் எது பிடிச்சிக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை நல்லா ஆறின உடனேப்பா ஃபில்ட்ரு பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஆறிடுச்சுப்பா. இப்போ பாருங்கள், நான் அதை வடிகட்டி உங்களுக்கு தெரியணும் இருக்கிறது காமிக்கிறேன். ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றி பார்ப்போம். பாருங்கள், எண்ணெய் நம்ம தேங்காய் ஊற்றும் போது வெள்ளை வெள்ளையே இருந்துச்சு. இப்போ இந்த கத்தால வந்து அந்த பச்சை கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இந்த எண்ணெய் என்னென்னா, நல்லா கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்கப்பா. கல்லாண்டி பாட்டிலோ இல்லை சில்வர் பாட்டிலோ அந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த எண்ணெய் நீங்கள் வந்து வயிற்றுல தடவி யூஸ் பண்ணும்போது வயிற்றுல வரக்கூடிய அந்த மார்க்கை வந்து இல்லாமல் போயிடும்ப்பா. இப்போ நான் செஞ்சு காமிச்ச அந்த எண்ணெயை தயார் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கட்டாய பலன் கிடைக்கும். 100க்கு 100 நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே இந்த நல்ல விஷயங்களை வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணிடணும்ப்பா. ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மறக்காமல் அப்பத்தா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.